நீண்ட ஆயுளுடன் நல்ல சுதோதனம் மன மகிழ்வுடன் நாங்கள் சந்திரபூசம் விழாவை நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும்
நிக்கத்துங்க
தமிழகத்திற்கு மட்டுமின்றி நமது பாரதத்திலே ஒரு முன்னோடியாக விளங்குவதற்காக கடந்த 81 ஆண்டு காலம் புத்த வியாபார சங்கத்தினால் பிரகாதிற்கு குடியரசு விழா என்று சொல்லக்கூடிய கைவரிசையும் அதற்கு மறுநாள் காளியம்மன் கோவிலுக்கு அபிஷேக ஆராதனையும் கடந்த 81 ஆண்டுகளாக செய்துள்ளக்கூடிய வியாபார சங்கத்தினர் இறைவனுடைய ஆளுநர் இந்த 82 ஆண்டிலும் இந்த வைபவத்தை மனம் உணர்ந்து கடமைக்காக அல்லாமல் உளப்பூர்வமாக நாங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பவர்கள் என்று தெரிவிப்பதற்காக நாங்கள் சகோதரர்கள் மதத்தால் பிரிக்கப்படாதவர்கள் பிரிக்கவே முடியாதவர்கள் என்று பெற்று மெய்ப்பதற்குரிய ஒரு விதமாக மரியாதைக்குரிய அடிமை மாப்பிளை பாண்டியன் அவருடைய சலனையில் வருகை தந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவரையும் வருக வருகை என்று தர்காவுடைய சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். நேரத்தின் அடிமை கருதி புஷ்ப வியாபார சங்கத்தின் ஒருவராக விளங்கிக் கொண்டிருந்த எனக்கு மிகவும் பழக்கமாகிய மரியாதைக்குரிய ஆறுபெரும் சேர்வை அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்த ஒரு செய்தியை கேட்டோம் அறிந்தோம். அவர்களுக்காக ஆழ்ந்த இரங்கலை எங்களது சார்பாக தெரிவித்துக் கொண்டிருந்தோம். அவருடைய குடும்பத்தினருக்கும் அழகிய பொறுமையை இறைவன் வழங்க இறைவனுக்கு பிரார்த்தனை செய்கின்றோம். அன்பானவர்களே, நேரத்தின் அறிவை கருதி வருகை தந்திருக்கக்கூடிய தங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடையக்கூடிய நாங்கள் முதலாவதாக கவிஞா டைம்ஸ் உரிமையாளரும் எஸ்சிடிவி அலாவுடைய நிறுவனமாகிய மரியாதைக்குரிய சகோதரர் எஸ்இபிஏ சையத் இப்ராஹிமை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். மேலும் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறுவை அல்லாவுடைய ஐயாவுடைய மகாபாரத்திற்கிறார். இன்றைய இந்த சந்திரா கோவிலுடைய குளத்தை தன்னுடைய இடத்தில் நிறுத்தக்கூடிய வாழ்க்கை ஐயா வழங்கினார்கள். அவர்களுக்கு வாழ்க்கை வழங்குவார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பூக்கடை வியாபாரிகள் சங்கத்தினுடைய 82 ஆண்டு காண்மியான் தர்கா ஐயா அவர்களுடைய சந்தன திருவிழாவும் நாளை நடைபெற இருக்கின்ற ராஜகாளியம்மன் கோவில் திருவிழாவும் பூக்கடை வியாபாரிகள் சங்கத்தினரால் பூக்கடை சங்கத்தினுடைய தலைவர் அருமை மாப்பிள்ளை பாண்டியன் மற்றும் ஜெயபால் மாமா சேகர் மாமா மற்றும் அவர்களோடு வருகக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று இந்த மத நல்லிணக்க விழா மென்மேலும் சிறப்படைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து இங்கு வரையிருந்திருக்கக்கூடிய வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் அருமையண்ணன் அப்துல் காதர் மீலாது கமிட்டியினுடைய தலைவர் பி சர்வதீன் மற்றும் வர்த்தக சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் மற்றும் வரையிருந்திருக்கக்கூடிய அனைத்து நல்குணங்களையும் வருக வருக என வரவேற்று வரவேற்கிறேன். நன்றி. கடமையாக 82 வருடங்களாக நமது காண்மையான் தர்காவில் சந்தன பூசுதல் நிகழ்ச்சியை நமது சகோதர சமுதாயத்தவர்கள் கடமையாக செய்து அவர்களுக்கான காளி கோயில் திருவிழாவில் சிறப்பான முறையில் நடத்துவதற்காக இங்கு அனைவரும் ஒழுங்கிருக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்கும் புஷ்ப வியாபாரிகள் சங்கத்தினர்களுக்கும் அதன் நிர்வாகிகள் மற்றும் அவர்களுக்கு சேர்ந்த உறவினர்கள் அனைவர்களையும் மீளாது கமிட்டியின் சார்பாக வருக வருக என்றும் வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழாவின் மூலம் நமக்கு
சில படிப்பினைகள் இருக்கிறது. அதாவது மனிதநேயம், மத நல்லிணக்கம், இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் என்றும் தொங்கு தொட்டு இருக்க வேண்டும். அதில் நாம் என்றும் வலுவாமல் இருந்து இந்த மத நல்லிணக்கத்துடன் நாம் வாழ்ந்து நமது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் இதனை நீட்டு சென்று அந்த மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய குறித்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவர்களையும் வருக வருக வேண்டும். இந்த காண்மையான கருகாரம் சார்பாகவும் மீனாதன் கமிட்டி சார்பாகவும் வரவேற்று வகிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காமியாரிடம் அனைத்து வியாபாரிகளும் முறையிட்டு பத்தாண்டுகளை கடற்படுத்தணும். நிச்சயம் கூடிய சீக்கிரம் அதுகளும் கடற்படுத்தணும். எங்களுடைய கஷ்டங்கள் விளையாடணும். அவங்கள்ட்ட முறையிடுங்க. நிச்சயம் அதை உங்களுக்கு நன்றியாக படிக்கணும். என் சார்பாக கேட்கணும். அனைவருக்கும் எனது கண்கிறேன். இங்கு இந்த 82 வருடங்களாக காமியாளர்களுடைய சுதந்திர விழா மிக சிறப்பாக நமது சகோதரர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். மத நல்லிணக்கத்திற்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த விழாவை செய்து வந்திருக்கிறார்கள். இங்கு வருகை தந்திருக்க அனைவரையும் வர்த்தக சங்கத்தை சார்பாக வாய்ப்பு அலாமலைக்கும். இந்த சிறப்பு மிகு குடியரசு விழாவிற்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதை என வரவேற்பதை மதித்து வருகின்றேன். கொண்டிருக்கிறது 85 ஆண்டு முன்னோர்கள் நடத்திய முயற்சியின்படி இது வந்து 782 ஆண்டு. இது மேலும் 1000 ஆண்டுகள் தொடர இந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒத்துழைத்து சிறப்பு செய்யுமாறு அன்புடன் வேண்டி உங்கள் அனைவருக்கும் நன்றி முறையிடுகிறேன். அடுத்ததாக நன்றியை தெரிவித்து சலாத்தை குறிப்பிட விரும்புகிறேன். சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்கு சகோதர அவர்களுக்கு எவர் கிறிஸ்டின் சார்பாக எவர் சகோதர அவர்களுக்கு சங்கத்தினுடைய பொருளாளர் அவர்களுக்காக அவர்களுடைய மரியாதைக்கு சகோதரர் செந்தி வேடத்தில் இந்த பொன்னாடி நம்முடைய பாரம்பரிய வழிபாட்டு முறைகளின் மாசு மரம் இல்லாமல் அப்படியே எடுத்து நடக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களுடைய இதயங்களில் நிறைந்திருக்கும் அதையும் தாண்டி 11 ஆண்டுகளாக வரலாற்று பாரம்பரியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் மகான் நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிதும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சையீது கான் முகமது வலியுல்லா, சையீது முகமது பியான் வலியுல்லா, தந்தையும் மகனும் இருந்து நமதூரின் வளர்ச்சிக்கும் நமதூரின் பாதுகாப்புக்கும் பெரும் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பதை நாம் அறிவோம். இதற்கு மாற்று கருத்து கிடையாது. இவர்களுடைய வரலாறு, இவர்களுடைய ஆற்றல் மீட்டு இறை நெருக்கம் நாம் அனைவரும் அறிந்தவர்கள். எத்தனையோ நம்மிலே உள்ள பெரியவர்கள் கண்முன்னாக பார்த்திருக்கிறீர்கள், கனவில் பார்த்திருக்கிறீர்கள். இவர்களுடைய மகிமையை இறைவன் மென்மேலும் உயர்த்தி தருவதற்கு நாம் பிரார்த்திப்போமாக. இப்பொழுது உங்களுக்காக வேண்டி, நமக்காக வேண்டி,
நம்முடைய தொழிலுக்காக வேண்டி நமது ஊருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யப்படும். அப்போது ஆமீன் என்று சொல்ல வேண்டும். ஆமீன் என்றால் அரபு மொழி வார்த்தை. அதனுடைய பொருள், இவர் கேட்பதால் நான் மன நிறைவு கண்டேன் என்பது அதனுடைய பொருளாகும். எனவே நாம் எல்லோருமே சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், இவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனையில் நான் மன நிறைவு அடைந்தேன் என்பது அதனுடைய பொருளாகும். ரஹீம் لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اوصل الثواب ما قرأته بكلامك العزيز هذه هدية واصلة ورحمة شاملة منك إلى يد نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. ثم إلى أرواح الأنبياء والأولياء والعلماء والشهداء والصالحين. ثم إلى روح شيخنا ومربنا ومرشدنا سيد خان محمد ولي الله صلى الله عليه وسلم العزيز. وبجاه روح شيخنا ومربنا ومرشدنا محمد بيان ولي الله صلى الله عليه وسلم العزيز. اللهم ارفع درجات معيش قبورهما وزين ولايتهما واخرج كراماتهما يا رب العالمين. الرعالمين اتفضي ومي عطرين سي ريبا يقلاني وركم இவ்விடத்தில் ஓதப்பட்ட திருமலையின் அத்தியாயங்களின் கண்ணியமும் நன்மையும் உண்டாக செய்வாயாக. எங்களால் ஓதப்பட்ட திருமலையின் அத்தியாயங்களின் நன்மைகளை இந்த இரண்டு இறைநேசர்களுக்கும் எட்டி வைத்து அவர்களுடைய அந்தஸ்துகளை வெவ்வேறு உயர்வாக்கு தருவாயாக. அவர்களுடைய துவாவினால் அவர்கள் மீது நீ வைத்திருக்கும் நெருக்கத்தின் காரணமாக எங்கள் ஊர் மக்களுக்கும் இந்த புஷ்ப வியாபாரிகளுக்கும் எங்களுக்கும் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் நோயில்லா வாழ்வு நற்சுகத்தை தருவாயாக. எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பல முசீபத்துகளிலிருந்தும் காத்தார்கள் புரிவாயாக. விபத்துகளிலிருந்தும் அசம்பாவிதங்களிலிருந்தும் காத்தார்கள் புரிவாயாக. நாங்கள் செய்கிற தொழில்களிலே எங்களுக்கு மன நிறைவை உண்டாக்குவாயாக. நாங்கள் உழைக்கின்ற உழைப்பிலே எங்களுடைய வாழ்வில் உயர்வை தருவாயாக. காலம் காலமாக செய்யக்கூடிய இந்த அற்புதமான நற்சேவைகளை நல்ல வழிபாடுகளை நாங்கள் எங்களுடைய வாரிசுகளும் செய்யக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தருவாயாக. இறைவா ரட்சகா, எங்களால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த ஒவ்வொரு வழிபாட்டு நிலைப்பாடுகளிலும் எங்களுடைய உள்ளங்களை நிம்மதி வர செய்வாயாக. இறைவா இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தருவாயாக. இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தருவாயாக. இந்த மக்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தருவாயாக. எங்கள் ஊரிலே கட்டப்பட்டிருக்கும் பேருந்து நிலையத்திலே உண்டான வணிக வளாகங்கள் திறக்கப்படுவதற்கு இந்த மகான்களுடைய பிரார்த்தனையை காரணமாக்குவாயாக. குறுகிய காலத்தில் வெகு விரைவிலே அம்மா இந்த வணிக வளாகங்கள் திறக்கப்பட்டு வர்த்தக பெருமக்களுடைய கண்ணீரை துடைக்கிற உயர்வான நிலைப்பாடுகளை தந்தவர்கள் புரிவாயாக. இறைவா ரட்சகா, எங்களுடைய வர்த்தகத்தில் அபிவிருத்தியை உண்டாக்குவாயாக. உங்களுடைய வர்த்தகங்களில் ஏற்பட்ட நலிவுகளை சீர்படுத்தி தருவாயாக. இறைவா எங்களுடைய ஆட்டங்களை நிறைவேற்றி தருவாயாக. وفي الآخرة حسنا وقنا عذاب النار. صلى الله تعالى خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. وأترككم أيمركم நிகழக்கூடிய சந்தன ஊர் விழாவிற்கான வாழ்த்துக்களையும்
நம்முடைய திருப்பத்தூர் பெருமை சேர்க்கும் அருள்மிகு ராஜகாளியம்மன் திருக்கோவில் திருவிழாவினுடைய மனமகிழ்வு ஏற்படுவதற்கும் வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்கிறேன். நன்றி. சங்கத்தின் ராஜா அமைச்சர் அவர்களால் பூர்த்திக்கப்பட்ட முத்தையா அவர்கள்
தொடர்ந்து இன்று தலைவராக இருக்கும் பரமராஜ தேவர்கள் அது மட்டுமல்லாமல் இந்த கல்விக்கு என்ன தேவையோ கல்வியை புதுப்பிக்க வேண்டும் என்றால் ஒரு குறிப்பையாக இருக்கின்ற உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் வந்து 82 வருஷம் பண்ணிக்கிறோம், தொடர்ந்து 82 வருஷம் பண்ணிக்கிறோம். கொரோனா காலத்தில் கூட எவ்வளோ எளிமையாக வந்து இங்கே வந்து சுவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மத நவீன கொட்டுக்கு, அதாவது குப்பை வியாபாரிகள் தொடர்ந்து அனைத்து குப்பைக்கூடை வியாபாரிகளும் வந்து கூடி அதாவது ஊர் நலம் நலவுக்காக எல்லாரும் வந்து மத நவீன நடந்து